ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மிளகு பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு காய்கறி எதுவும் தேவையில்லை. வீக்கெண்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா இந்த குழம்பு வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த குழம்புக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கிறேன். கொஞ்சம் புளி ஊற வச்சா போதும். தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். வாணலில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த மிளகும் பருப்பும் தான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா கடைசியாக சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் கடைசியாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அதே வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து இந்த குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வரட்டும். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். 20-25 சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்துடுறேன். நம்ம வந்து இந்த குழம்புக்கு வந்து காய்கறி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த வெங்காயம் தக்காளி மட்டும்தான், வெங்காயம் தக்காளி பூண்டு அது மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அதனால் கொஞ்சம் நிறையாவே வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை. இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 பெரிய தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளியெலாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகு வேற சேர்த்துருக்கோம் பொடியில், அது நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரமான மிளகாத்தூள்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துடலாம். நான் இன்னும் 1 டம்ளர் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பை மூடி வச்சிடுறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது குழம்புலேருந்து. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துடலாம். பருப்பு மிளகு பொடியை பொடி சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா கலந்து விட்டுடுங்க, இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு மூடி போட்டு திரும்பவும் 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்புல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நம்ம காயெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த வெங்காயம் தக்காளி அந்த பருப்பு பொடியோட மிக்சிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வத்தல் பொரித்து வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் பொடி மாஸ் வச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிளகு பருப்பு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.